வெல்கம் டு தூதுபுரா தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீருடன் பேட்டி அளித்த ரைனா, காரணம் என்ன? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று டெல்லியில் இந்திய அணியில் இடம்பெற செய்யப்படும் மிக முக்கியமான தேர்வு முறையான யோயோ டெஸ்டில் ரெய்னா கலந்து கொண்டுள்ளார். ஏற்கனவே இந்த டெஸ்டில் கலந்து கொண்ட அஸ்வினும் சீனியர் பவுலர் நெஹ்ராவும் இதை வெற்றிகரமாக கிளியர் செய்தனர். இந்த நிலையில் நேற்று ரெய்னாவும் கலந்து கொண்டார். இந்த தேர்வில் சரியாக பெர்ஃபார்ம் செய்யாத ரெய்னா பத்திரிகையாளரிடம் நேற்று பேசியது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய அணியில் விளையாடுவதற்கு பெரும்பாலும் நிறைய வித்தியாசமான உடல் தகுதி தேர்வுகள் வைக்கப்படும் யோயோ தேர்வு என அழைக்கப்படும். இந்த ஃபிட்னஸ் தேர்வில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். இதில் செய்யப்படும் அனைத்து விதமான உடல் சோதனைகளையும் கடந்து மீண்டும் அணியில் இணைவது என்பது பழைய வீரர்களுக்கு மிகவும் கடுமையான செயலாகும். 20 மீட்டர் இடைவெளியில் உள்ள ஓடுபாதையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக ஓட வேண்டும். இந்த டெஸ்டினை சரியாக ஓட முடியாதவர்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடையாது. கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் இந்த டெஸ்ட் மிகவும் கடுமையானது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் இந்த யோயோ டெஸ்டினை இந்திய அணியின் பவுலர் நெஹ்ரா கலந்து கொண்டார். இதில் அவர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகரமாக அந்த டெஸ்டை முடித்தார். மேலும் அதன் மூலம் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் 2 நாள் முன்பு பெங்களூரில் நடந்த யோயோ டெஸ்டில் தமிழக வீரர் அஸ்வினும் கலந்து கொண்டார். இதில் மிகவும் சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்த அஸ்வின் மொத்த டெஸ்டையும் முழுமையாக முடித்தார். இருவரின் உடல் தகுதியும் பலராலும் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் யோயோ டெஸ்டில் இந்திய அணி வீரர் ரெய்னாவும் கலந்து கொண்டார். நீண்ட நாட்களாக அணியில் இடம்பெற முடியாமல் இருந்து வரும் ரெய்னா தன்னுடைய உடல் தகுதியை நிரூபிப்பதற்காக இந்த தேர்வில் கலந்து கொள்ள விரும்பினார். ஆனால் ரெய்னா நினைத்தது போல இல்லாமல் இந்த தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது. இதில் சரியாக பெர்ஃபார்ம் செய்ய முடியாத ரெய்னா முழுவதுமாக அதை முடிக்க முடியாமல் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் நேற்று பத்திரிகையாளர்களிடம் பேசிய ரெய்னாவிடம் இந்த யோயோ டெஸ்ட் குறித்து கேட்கப்பட்டது. அப்போது மிகவும் கோபமாக இருந்த ரெய்னா, இது குறித்து நான் எந்த பதிலும் அளிக்க மாட்டேன், வேண்டுமென்றால் நீங்கள் பிசிசிஐயிடம் இது குறித்து கேட்டுக்கொள்ளுங்கள். 30 வயதில் அணியில் இடம்பெறுவதற்கான நான் கடினமாக பயிற்சி எடுத்து வருகிறேன். என் உடல் தகுதியை நிரூபித்து விரைவில் அணியில் இடம்பெறுவேன் என கண்ணீருடன் அவர் பேட்டியளித்தார். மேலும் இதுபோல விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தூதுபுரா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.